வெல்கம் டு கிரேசி டாக். ஒரு காலகட்டத்தில் ரொம்ப பெரிய அளவில் செல்வ செழிப்போடு இருந்து அதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லாமல் அழிஞ்சு போன நிறையவே நாகரிகங்கள் இந்த உலகத்தில் இருந்திருக்கு. அதில் சில நாகரிகங்களை பற்றி பின்னாட்களில் தெரிய வந்து அதை பற்றி பல்வேறு ஆராய்ச்சிகளையும் பண்ணியிருக்காங்க. அப்படி தற்போதைய இந்தியா மற்றும் பாகிஸ்தான் பகுதியில் ஒரு காலகட்டத்தில் ரொம்ப பெரிய அளவில் வளர்ச்சி அடைந்திருந்த ஒரு நாகரிகம் தான் சிந்து சமவெளி நாகரிகம். இதை பற்றின சில ஆச்சரியமான தகவல்களை தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். என்னதான் இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்றது 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி ரொம்பவே செழிப்பா வளர்ந்த ஒரு சிவிலைசேஷனா இருந்தாலும், கால ஓட்டத்துல இது காணாம போன மறக்கப்பட்ட ஒரு சிவிலைசேஷன் தான் குறிப்பிடணும். இது பற்றின வரலாற்று தகவல்களும் பெருசா எதுவும் இது வரைக்கும் கண்டுபிடிக்கப்படல. ஏன் 20ஆம் நூற்றாண்டோட ஆரம்பத்துல ஹரப்பா மொஹஞ்சதாரோ மாதிரியான இடங்கள்ல நடந்த எக்ஸ்கவேஷனுக்கு அப்புறம் தான் இந்த இடத்துல ஒரு பெரிய நாகரிகமே செழித்து வளர்ந்திருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சாங்க. ஒருவேளை அந்த எக்ஸ்கவேஷன்ஸ் மட்டும் நடக்காம போயிருந்தா இந்தியாவிலையும் இந்த மாதிரி ரொம்பவே பழமையான ஒரு நாகரிகம் இருந்து அது அழிஞ்சு போச்சுன்ற தகவலே நமக்கு தெரியாம கூட போயிருக்கலாம். அதுக்கு பின்னாடிதான் இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் சம்பந்தமா நிறையவே ஆச்சரியத்தக்க பிரமிக்கத்தக்க தகவல்கள் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. இந்தியாவும் பாகிஸ்தானும் சுதந்திரம் பெறுவதற்கு முன்னாடி ஒன்றுபட்ட இந்தியாவா தான் ரெண்டு நாடுகளுமே இருந்தது. அந்த சமயத்துல தான் இங்க அகழ்வாராய்ச்சிகள் ஆரம்பிக்கப்பட்டுச்சு. இன்னும் குறிப்பிட்டு சொல்ல போனா 1920களில் ஜான் மார்ஷல் என்ற ஒரு பிரிட்டிஷ் ஆர்கியாலஜிஸ்ட்னால தான் இந்த ஹரப்பா பகுதியில இது சம்பந்தமான எக்ஸ்கவேஷன் ஆரம்பிக்கப்பட்டுச்சு. அண்ட் குறிப்பா இந்த இடத்துல இந்த மாதிரியான எக்ஸ்கவேஷன் நடந்ததுக்கும் காரணங்கள் இல்லாம இல்ல. பொதுவா ஒரு இடத்துல அகழ்வாராய்ச்சியில ஈடுபடுவதுன்றது அவ்வளோ ஈஸியான வேலையெல்லாம் கிடையாது. ஏன்னா ஒரு இடத்துல அகழ்வாராய்ச்சி செய்யணும்னா அதுக்கு ஒரு பெரிய மேன் பவர் தேவை, அதே மாதிரி அதுக்கு ஒரு பெரிய பொருட்செலவும் தேவைப்படும். இதன் காரணமாகவே அகழ்வாராய்ச்சிக்கு ஒரு இடத்தை தேர்ந்தெடுப்பதற்கு முன்னாடி நிறைய விஷயங்களை கண்டிப்பாக கவனிப்பாங்க. அப்படி இருக்கும்போது ஹரப்பாவில் அகழ்வாராய்ச்சியில் ஈடுபடுவதற்கு தானாகவே சில விஷயங்கள் நடந்தது. அப்படி என்ன நடந்ததுன்னா, இந்த எக்ஸ்கவேஷன்ல ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது 1912 ஜான் ஃபிளீட் என்ற ஒரு நபர் இந்த ஹரப்பாவில இருந்து கண்டெடுத்ததா ஒரு 3 சீல்ஸ ஒரு ஜேர்னல்ல வெளியிட்டிருக்காரு. இந்த சீல்ஸ் அவருக்கு எப்படி கிடைச்சதுன்றதுக்கு பின்னாடி பல்வேறு கதைகளை சொல்றாங்க. ஆனா பொதுவா எல்லாரும் எந்த ஒரு தகவலை சொல்றாங்கன்னா, இவர் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்ல ஒரு ஆபீசரா இருந்ததாகவும், அந்த சமயத்துல ஹரப்பாவில இருந்த ஒரு ஸ்கூல இன்ஸ்பெக்ட் பண்ண போனப்போ அங்க இருந்த ஒரு விவசாயி இந்த வித்தியாச வெளியுலகத்துக்கு தெரிய ஆரம்பிச்சது. சரி, இந்த நாகரிகத்துக்கு எப்படி இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் பெயர் வந்தது? ப்ராபப்ளி இதுக்கும் எக்ஸ்கவேஷனுக்காக அங்கே போன ஆராய்ச்சியாளர்கள் தான் காரணம். இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் ஆராய்ச்சி பண்ணப்போ அவங்க பயன்படுத்தின சில எழுத்துருக்களை எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க தான். ஆனால் அவை என்னங்கிறதுக்கான அர்த்தம் இப்போ வரைக்கும் தெரியாமையே தான் இருக்கு. சொல்லப்போனால் வரலாறு சார்ந்த பதிவுகள்லையும் இது சம்பந்தமாக பெருசாக எந்த ஒரு தகவல்களும் கிடைக்கலன்றதை நாம் முதல்லையே பார்த்துருந்தோம். ஸோ இப்போ வரைக்கும் அந்த மக்கள் என்ன மொழி பேசினாங்க, இந்த எழுத்துருக்களுக்கெல்லாம் உண்மையான அர்த்தம் என்னன்றது இப்போ வரைக்கும் கண்டுபிடிக்கப்படல. அது ஒரு மர்மமாவே தான் இருக்கு. இப்படி இருக்க நிலையில அந்த சிவிலைசேஷனோட உண்மையான பேர் என்னன்னு யாருக்குமே தெரியாது. இந்த இடங்கள் எல்லாமே இந்தியா அண்ட் பாகிஸ்தான்ல ஓடக்கூடிய சிந்து நதி அண்ட் ரவீந்திர நதிகளுக்கு பக்கத்துல உருவாக்கப்பட்டிருந்ததால இதை எக்ஸ்கவேட் பண்ண போனவங்க இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் இதை காயின் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் அதே பேர் வரலாற்றுல தங்கிடுச்சுன்னு சொல்லலாம். இப்போ நம்மளோட அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்திட்டு வர்ற ஆனா பெருசா கண்டுகொள்ளப்படாத பல்வேறு பொருட்கள் ஒண்ணுதான் பட்டன்ஸ். நாம போட்டுக்கிற உடைகள்ல ஆரம்பிச்சு பல விஷயங்கள்ல இந்த பட்டன்ஸ நாம இப்போ பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். ஆனா இந்த பட்டன்ஸோட ஆரிஜின் எதுன்னு உங்களுக்கு தெரியுமா? அது இண்டஸ் வேலி தான் குறிப்பிடுறாங்க. இங்க நடந்த எக்ஸ்கவேஷன்ல ரொம்பவே ஆச்சரியமான பல்வேறு பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அந்த சமயத்துல அங்க கண்டுபிடிச்ச ஒரு சின்ன ஜாடியில ஷெல்ஸ் நாளான பட்டன்ஸ் இருந்ததை கண்டுபிடிச்சிருக்காங்க. அவை இப்போ நாம பயன்படுத்துற மாதிரியே ஓட்டையெல்லாம் போட்டு நூல்களுக்கு வசதியாவும் இருந்திருக்கு. இதை வச்சு என்ன சொல்றாங்கன்னா, அந்த சமயத்துல இந்த பட்டன்ஸ் வெல்த்தியான பர்சன் காட்டுறதுக்காக பயன்படுத்தி இருக்கலாம்னு ஒரு தகவலை சொல்றாங்க. ஏன்னா இப்ப வேணா இந்த பட்டன்ஸை நாம ஒரு சாதாரண பொருளா பயன்படுத்திட்டு இருக்கலாம்,
ஆனா அந்த காலகட்டத்துலன்னு பார்க்கும்போது இது உண்மையாவே ஒரு பெரிய விஷயம்தான். இது மட்டும் இல்லாம விளையாடுறதுக்கு பயன்படுத்துற டைஸையும் அங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி நிறையவே ஆச்சரியமான விஷயங்கள் இண்டஸ் வேலியில இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இண்டஸ் வேலி சிவிலைசேஷனோட ஒரு பகுதியாக பார்க்கப்படுற மொஹஞ்சதரோ ஆராய்ச்சி பண்ணும்போது இன்னொரு ஆச்சரியமான விஷயத்தை கண்டுபிடிச்சாங்க. அதுதான் இப்போ இருக்க மாடர்ன் ஸ்விம்மிங் பூல் மாதிரியான ஒரு அமைப்பு. அந்த மாதிரியான ஒரு பெரிய அமைப்பை மொஹஞ்சதரோவில் கண்டுபிடிச்சாங்க. இதோட அளவுன்னு பார்க்கும்போது 39 அடிக்கு 23 அடின்ற ஒரு நீள அகலத்திலையும் 8 அடின்ற ஒரு ஆழத்துல இப்படிப்பட்ட ஒரு செயற்கை நீர் தேக்கத்தை உருவாக்கி இருக்காங்க. அதுவும் இது முழுக்க முழுக்க செங்கற்களை பயன்படுத்தியே உருவாக்கி இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்ட அமைப்பு உருவாக்கப்பட்டதற்கான காரணம் என்னன்னு இப்ப வரைக்கும் சரியா தெரியல. ஒருவேளை மத சடங்குகள் செய்யக்கூடிய ஒரு இடமா இது இருக்கணுன்றதுக்காக இதை உருவாக்குனாங்களா, இல்ல இது பொதுமக்களோட பயன்பாட்டுக்காக உருவாக்குனாங்களான்னு நிறையவே குழப்பங்கள் இருக்கு. பட் இந்த உலகத்திலேயே மிக பழமையான ஒரு ஸ்விம்மிங் பூல் மாதிரியான அமைப்புனா அது இதுதான் குறிப்பிடுறாங்க. அண்ட் இப்போ இதை வேர்ல்டு ஹெரிடேஜ் சைட்டாகவும் அறிவிச்சு இதை பாதுகாத்துட்டு வர்றாங்களாம். சிந்து சமவெளி நாகரிகத்தை ஆராய்ச்சி பண்ணும்போது கிடைச்ச ரொம்பவே ஆச்சரியமான முக்கியமான தகவல்களில் ஒன்று, இவங்க மிலிட்டரின்ற ஒரு விஷயத்தையே பயன்படுத்தலன்றது. எஸ், இங்கே வாழ்ந்த மக்கள் ஒரு ஆக்டிவான ஆர்மி ஃபோர்ஸஸை வச்சிருந்ததுக்கான எந்த ஒரு அடையாளத்தையும் இப்போ வரைக்கும் கண்டுபிடிக்க முடியலை. இதுக்கும் இந்த நாகரிகம் ஏதோ சின்ன நிலப்பரப்பில் தோன்றி வளர்ந்ததெல்லாம் கிடையாது. இங்கே பல பெரிய நகரங்கள், பல ஊர்கள் இருந்திருக்கு, அங்கே மக்கள் வாழ்ந்து வந்திருக்காங்க தான். அப்படி இருக்கும்போது இவங்க மிலிட்டரி பவரையே பயன்படுத்தலன்றது ஒரு ஆச்சரியமான விஷயமா பார்க்கப்படுது. வரலாற்றின்படி இவங்க வாழ்ந்து வந்த அதே சமயத்துல மெசபட்டோமியா, எஜிப்த், சீனா மாதிரியான நாகரிகங்கள் உருவாகி இருந்தது தான் அவங்க எல்லாருமே அவங்களோட ஆர்மி ஃபோர்ஸஸ்க்கு ரொம்பவே பெயர் பெற்றவங்களா இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் ஒரு அமைதியை விரும்பக்கூடிய ஒரு நாகரிகமா இருந்ததுன்றது ஒரு ஆச்சரியமான விஷயமா பார்க்கப்படுது. பொதுவாக வரலாற்று பதிவுகளை எடுத்து பார்க்கும்போது இந்த உலகத்தில் ஏதோ ஒரு பகுதியில் தோன்றி ரொம்ப பெரிய அளவுக்கு வளர்ந்து அப்புறம் ஒன்றுமே இல்லாமல் காணாமல் போன பல்வேறு நாகரிகங்களை பற்றின தகவல்களை நம்மளால் பார்க்க முடியும். அப்படிப்பட்ட நாகரிகங்களோட வளர்ச்சி எப்படி இருந்தது, அவங்க எப்படி அழிஞ்சு போனாங்கன்றதுக்கான பல்வேறு தரவுகளையும் நம்மளால் பார்க்க முடியும். ஆனால் இதுக்கு நேர்மாறாக நடந்த ஒரு இடம் தான் இண்டஸ் வேலி. இப்போ வரைக்கும் கிடைச்ச ஆதாரங்களை வச்சு பார்க்கும்போது கிமு 3300 காலகட்டத்தில் இருந்து ஆரம்பித்து கிமு 1300 காலகட்டம் வரைக்கும் சுமார் 2000 வருஷம்ன்ற ஒரு மிகப்பெரிய காலகட்டத்துக்கு ரொம்பவே செழிப்பா இருந்த ஒரு நாகரிகம் தான் இந்த சிந்து சமவெளி நாகரிகம். ஆனா அதுக்கப்புறம் இந்த நாகரிகத்துக்கு என்னாச்சு, இங்க வாழ்ந்த மக்கள் எல்லாம் எங்க போனாங்கன்னு யாருக்குமே தெரியல. இண்டஸ் வேலியோட டவுன்ஃபால் எப்படி இருந்திருக்கலான்றதுக்கு பின்னாடி நிறையவே தியரிஸ் சொல்றாங்க தான். ஆனா எதுக்குமே இது வரைக்கும் சாலிடான ஆதாரம்ன்றது கிடைக்கவே இல்லை. ஏன், காலப்போக்கில் அந்த பகுதியில் இப்படி ஒரு நாகரிகம் இருந்ததுக்கான சுவடே இல்லாம போயிருச்சுன்னு தான் சொல்லணும். ஒரு காலகட்டத்தில் ரொம்ப செல்வ செழிப்போடு இருந்த ஒரு நாகரிகம் எப்படி ஒன்றுமே இல்லாமல் காணாமல் போச்சுன்றதுக்கான மர்மம் இப்போ வரைக்குமே விடை கண்டுபிடிக்கப்படாத ஒரு கேள்வியாக தான் இருக்கு. ஸோ இவைதான் சிந்து சமவெளி நாகரிகத்தை பற்றின சில ஆச்சரியமான தகவல்கள். இதை பற்றின உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காமல் கிரேசி டாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.